சாலையில் வழிந்தோடிய ரத்தம், அதிர்ச்சியில் உறைந்த பேருந்து பயணிகள், பைக்கில் வந்தவர்கள் சின்ன பின்னமாகி கிடக்கும் கொடூரம், வயிற்றிலும் தலையிலும் அடித்து கொண்டு அழும் உறவினர்கள், இதுதான் மன்னார்குடி அருகே நடைபெற்ற விபத்தின் கண்கலங்க வைக்கும் காட்சிகள். மன்னார்குடி அருகே வடபாதி கிராமத்தைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் தமது உறவினர் வீட்டுக்கு பைக்கில் 29 வயது மகள் மதுமிதா மற்றும் மகன் வழி பேத்தியான 2 வயது குழந்தை தமிழ் இனியாவுடன் சென்றுள்ளார். வீடு திரும்பும் வழியில் சவளக்காரன் என்ற கிராமத்தில் தமக்கு முன்னால் சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது எதிர் திசையில் பேருந்து வந்து கொண்டிருந்ததை அலட்சியமாக கருதி திடீரென லாரியை முந்த முயற்சிக்கவே பேருந்து மீது பைக் மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் பேருந்துக்கு அடியில் சிக்கிய மீனாட்சி சுந்தரமும் அவருடைய மகள் மதுமிதாவும் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் 2 வயது குழந்தை காயத்தோடு உயிருக்கு போராடியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலங்களை மீட்டு மன்னார்குடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். குழந்தை தமிழ் இனியா மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விபத்தில் பலியான தந்தை மற்றும் மகளின் உடல்களை கண்டு உறவினர்கள் கதறி கதறி அழுதனர். வயிற்றிலும் தலையிலும் அடித்து கொண்டு மருத்துவமனையிலேயே பரிதவித்து அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. சாலை விதிகளை பின்பற்றி லாரியை முந்திச் செல்ல முயன்ற மீனாட்சி சுந்தரம் சாலை போக்குவரத்தில் நிதானத்தை கடைபிடிக்காததால் இந்த விபத்து அரங்கேறியுள்ளது.